அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அந்த கொய்யா கனியில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. வெள்ளை கொய்யாவை விட இந்த சிகப்பு கொய்யாவை பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அதிகமான நன்மைகள் இருக்குது. என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யாவில் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க, பிபி சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த கொய்யா அடிக்கடி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இதே வந்து ஒரு வாழைப்பழமோ மாம்பழமோ எடுத்தால் அவங்க சர்க்கரையை கூட்டுங்க, இன்னும் அதிகப்படுத்தும். ஆனால் இந்த பழத்தை வந்து நீங்கள் மாம்பழம் எப்பவுமே டெய்லி ஒரு நாலு தான் அஞ்சு குழப்பம் கல்வி டெய்லி கண்டிப்பாக சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா உங்கள் சக்கரை நோய் கண்டிப்பாக குறையும். அதோட மலச்சிக்கல் பிரச்சனை எப்போவுமே இருக்காது. மலம் வந்து எப்பயும் க்ளீனாக மலம் டெய்லி கழிச்சிட்டா எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு நோய் தொற்று எதுவுமே வரவே எப்பயும் எப்பயும் கரெக்டாக கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இந்த பழம் சாப்பிடும்போது உடம்பு வந்து வயிற்று சுத்தப்படுத்தி அதிகம் வெளியே கொண்டு போயிட்டே இருக்கும், ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கொய்யாவும் சரி இந்த கலர் கொய்யாவில் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. விட்டமின் ஏ சத்து, விட்டமின் சி சத்து நிறைய இருக்குங்க. அதனால் இந்த கொய்யாவை அடிக்கடி உணவு வந்து சாப்பிட்டே வரலாம். அதே குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட இந்த கொய்யா வந்து க்ளீனாக ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் இருந்து க்ளீனாக அந்த பழத்தை கட் பண்ணி க்ளீனாக கட் பண்ணி பீஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்தனுப்பலாம். ஒரு நாளைக்கு சிகப்பில் இருந்து அவ்வளோ ஒரு நன்மை குணம் இருக்குது. அதே போல் பப்பாளி பழம் ஒரு நாளைக்கு கொடுத்தனுப்பலாம், ஒரு நாளைக்கு மாதுளம் பழம் கொடுத்தனுப்பலாம், இப்படி தக்காளி அப்படி நல்லதுலாம் வந்து அதிகமான நன்மை தரக்கூடிய பொருளுங்க. அதனால் பழங்க, அதனால் இது வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த கொய்யா பழம் வந்து அதிகமான நன்மை இருக்குது. விட்டமின் ஏ சேர்த்து சி சேர்த்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து அதிகமாக சாப்பிட்லாம். இது வந்து கேன்சர் கட்டிக்கூடிய கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை இருக்குது. இந்த இதே பிரச்சனை கத்தையுமே தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கொய்யாவில் அதிகமாக இருக்குது. இது வந்து இதை கண்ணி சாப்பிட்றவங்களுக்கு நோய் வந்து அது நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் வந்து இதை டெய்லி பழமோவோ ஜூஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதாவது இது வந்து கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட இதே பிரச்சனை சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு எப்பயுமே ஆரோக்கியமாகலாம். இதுவும் ஒரு அளவோட தான் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் எடுத்துக்கலாம், நாலு பழம் எடுத்துக்கலாம் டெய்லி கம்பல்சரி. இதெல்லாம் சைடு தொந்தரவோ எப்படி ப்ராப்ளம் எதுவும் வராது. இதில் உப்போ காரமோ எதையும் சேர்க்க தேவையில்லைங்க, நீங்கள் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். உப்பு காரம் போடுறது உப்பு இது வந்து உடம்புல காரம் போட்டு சாப்பிட்றதால அதனால் வயிற்றுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் காரமே இல்லாமல் உப்பையும் போடாமல் அப்படியே நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லாம், ரொம்ப நன்மை இருக்குது. இதய நோய், புற்றுநோய், கேன்சர் நோய் நிறைய வியாதிகளுக்கு ரொம்ப நோய் எபிசோட் அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லது. அதனால் இந்த வந்து கண்டிப்பாக வசதி எல்லோரும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். ஓகே வசதி இருந்தால் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். கொய்யாக்காய் மறந்துடாதீங்க. கொய்யாப்பழம் ஓரளவுக்கு காயாக முக்கா காயாக இருக்கும்போது கண்டிப்பாக வசதி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த பிபி சுகர் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக பழம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு காயாவோ அல்லது முக்கா பழமாக இருக்கிறது அளவு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெல் பட்டம் தங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்லது சந்திக்க, நன்றி, வணக்கம். இல்லை எக்கச்சக்கமான மருத்துவம் இருக்கிறதால அடிக்கடி கண்டிப்பாக அந்த உணவாக எடுத்துங்க. டெய்லி காலையில் காலையில் எடுத்துக்கலாம். இதேபோல் பப்பாளி பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், இது வாழைப்பழத்துலேயே வந்து அதிக சத்து உள்ள பழம் வந்து செவ்வாழை ரெட்டுக்கலை பழம். அப்படி எடுத்து சாப்பிடும்போது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஓகே பஸ். கொய்யாப்பழம் வந்து இன்னும் மார்க்கெட்டுங்களில் கூறுகடி விற்கிற பழமாக தான் இருக்குது. சில ஆப்பிள், ஆரஞ்சு அப்படி வேறு பழங்கள்லாம் ஒரு மதிப்பு போகிறமே இந்த அவ்வளோ கொடுக்குறதில்ல. இருந்தாலும் நம்ம அதிகமான மருத்துவம் இருக்குதுல்ல, இருந்தாலும் அது யாரும் அவ்வளோவா யாருக்கும் தெரியுதில்ல. ஒரு ஆப்பிள், வேறு மற்ற பழம், வெளிநாட்டில் வந்து வர பழங்கள் அதுக்கெல்லாம் எல்லாமே ஒரு அதிகமான மருத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பழத்துக்கு வந்து இன்னும் வந்து இது மலிவாக குடிக்க கிடைப்பழம், அதே மாதிரி எங்கே குடக்கட்டி தான் வச்சுருப்பாங்க, கூறுகடி வச்சுருப்பாங்க. அதனால் மற்ற பழத்துக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை இந்த பழத்துக்கு வந்து யாரும் அவ்வளோவா தரதில்ல. ஆனால் அதில் அதிகமான சத்து இருக்குது, அது மட்டும் உண்மை. ஓகே வாஸ்.